மூன்றாம் நாள் இதுதான் அவங்க கம்ப்ரஸர் வச்சு இந்த கம்பிகளை ஒரு நாலு மூன்றரை அடி நாலடி ஐந்தடி இப்படி விதவிதமான கம்பிகள் வச்சுருக்காங்க. பாறைகளுக்குள்ள அந்த கம்பியை அந்த கம்ப்ரஸர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து அண்ணா சேகர் அண்ணா வந்து அவுட் சோர்ஸ் பண்ண வேலை, ஆனால் அவர் வந்து வெளியில் நிற்கலை. அவர் வந்து உள்ளே இறங்கி அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்க முடியல. சிங்கம் கலை இறங்குது. ஏன்னா எங்கே எங்கே எந்த பாறை அவர் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்காரு, எங்கே எங்கே அந்த கம்பி ஓட்ட போடணும், என்ன ஆங்கிளில் போடணும், நேராக போடணுமா இல்லை சைடில் போடணுமா, அதெல்லாம் அவங்க அவருடைய தோதுக்கு வரணுங்கிறனால அவரே உள்ளே இறங்கி அவங்கள்ட்ட சேர்த்து தான் பண்ணுறாரு. இதுதான் முதல் டக்கலாக இருந்து 50-60 போட்டு அதில் வேட்டு வச்சுருக்காங்க. அந்த ஜெலட்டின் குச்சி முதல் இது போடும்போதே உள்ளே இறங்கிட்டார். அப்படியே அதை எடுத்து பக்கத்தில் அடுத்து எங்கே குழி வேணுமோ அதை அவர் டிசைட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், கொஞ்சம் கைட் பண்ணுறாரு. அது மாதிரி போட்டு இன்றைக்கி வந்து ஒரு 60 குழிகள் போட்டு எல்லாத்துலேயும் ஜெலட்டின் குச்சி வச்சு 4 அடிக்கு 4 அடிக்கு போட்டு அதை கரெக்டாக டைட் பண்ணி வெளியில் இருக்கிற திரியை வந்து ஒரு ஜெலட்டின் குச்சிலேயும் 2 திரி இருக்குது, லெஃப்டில் ரைட்டில் ஒன்றோட ஒன்றா கட்டி ஒரு வெப்பு மாதிரி கிளியராக தெரியுதான்னு தெரியல, ஒரு வெப்பு மாதிரி அதை ஃபுல்லாக இணைச்சிடுறாங்க. ஸோ ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிடுது. இந்த திரிகள் எல்லாமே இணைக்கப்பட்டாச்சு. இப்போ அதை தந்தை கட் பண்ணி வேட்டு வச்சுட்டாங்க. நான் நினச்சேன் பெருசாக கல்லெல்லாம் பறக்கணும்னு, ஒரே ஒரு செகண்ட் தான், ஒரே ஒரு சவுண்டு தான் கிடச்சி. என்ன நடந்திருக்கு எனக்கே ஒரு என்னச்சு அவ்வளோதானா ஆவல், அது என்ன நடந்திருக்கு. 50 வச்சா என்ன முதல் போகிறாங்க பாருங்க என்ன நடந்துச்சு. ஒரு செகண்ட் தான் என்ன நடந்துச்சுன்னா பெரிய பெரிய பாறைகள்லாம் பேத்தெடுத்துச்சு. ஸோ ஒரு 4 அடி பாறைகள் எல்லாமே வளர்ந்துச்சு. என்ன ஒன்று பெரிய பெரிய பாறைகளாக